Namo Parvati Pataye Aragara Mahadeva. The Tirumangalakudi and the Chetram, Thanjavur Chetram and Rubair. Mangalakudi, Mangala Vinayagar, Mangala Vimanam, Mangala Ambike, Mangala Teertham, Indre, Thanjavur Chetramaga is the Puriyadi in the Chetram. In the Tirukovil, Tirukailaya Paramparai, Tiruvavudurai, Adinathirkku Sonthamana Tirukovil. இறைவன் பெயர் பிராணனை கொடுத்த பிராணநாதர் அப்படிங்கிற பேர். சுவாமி வந்து நவகிரகங்களுக்கு சாபம் நிவர்த்தி பண்ணவர். காலமா முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரால் நவகிரகங்களுக்கு சாபம் ஏற்பட்டு இந்த சுவாமியை வழிபட்டு தான் அவளுக்கு சாபம் நிவர்த்தி ஆச்சு. இந்த சுவாமியை வழிபடுறதுக்காக வந்து தங்கி தபஸ் பண்ணவா தான் சூரியனார் கோவில் நவகிரகங்கள்லாம். அதனால தான் இந்த கோவிலில் நவகிரகம் கிடையாது. இங்கே இருக்க வேண்டிய நவகிரகங்கள் தான் சூரியனார் கோவில்னு தனியாக இருக்கிறதுனால தான் முதல்ல இங்கே தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே சூரியனார் கோவில் போகணும் அப்படிங்கிறது. இந்த கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. குலோத்துங்க ராஜா காலத்தில் அனலவாளர் அப்படிங்கிற மந்திரியால் கட்டினது. அந்த மந்திரி மக்களோட வரிப்பணத்தெல்லாம் வசூல் பண்ணி ராஜாவோட அனுமதி இல்லாமல் இந்த கோவிலை கட்டினார். அனுமதி இல்லாமல் கட்டினதுனால சிரச்சேதம் பண்ண சொல்கிறார் ராஜா. அப்போ அவரோட மனைவி இங்கே அம்பாள்கிட்ட வந்து எனக்கு தீர்க்க சுமங்களை பிரார்த்தம் கொடுக்கணும்னு அம்பாளை வேண்டி கேட்குறார். அப்போ அம்பாள் வந்து அவள் முன் தோன்றி உன் கணவருக்கு உயிரை கொடுத்து உனக்கு தீர்க்க சுமங்களை பிரார்த்தம் கொடுக்குறேன்னு அனுகிரகம் பண்ணுறார். இவரை சிரச்சேதம் பண்ணும்போது உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு ராஜா கேட்குறார். என்னை சிரச்சேதம் பண்ணி இந்த திருமங்கலக்குடியிலேயே என்னை அடக்கம் பண்ணணும்னு கேட்டுக்கிறார் மந்திரி. சரின்னு இங்கே அடக்கம் பண்ண எடுத்துகிட்டு வர்றப்போ இந்த எல்லைக்கு வரும்போது உயிரை கொடுத்துட்றார் சுவாமி. உயிரை கொடுத்ததுனால சுவாமிக்கு பிராணனை கொடுத்த பிராணநாதர் அப்படின்னு பேர். அவர் மனைவிக்கு மாங்கல்யம் கொடுத்ததுனால மாங்கல்யம் கொடுத்த மங்களாம்பிகை நம்ம பேர். அது மாதிரி இங்கே சுவாமி வந்து சுவாமி தரிசனம் பண்ணாலே நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர். சரீரத்தில் வரக்கூடிய பிணி தோஷங்கள், புத்திர தோஷங்கள், சாபங்கள் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சுவாமி. அம்பாள் வந்து திருமண தடை, மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி திருமண பிராப்தம், தீர்க்க சுமங்கலி பிராப்தம் கொடுக்குற சொன்னது அம்பாள் சுமதி. சுவாமி வந்து சுயம்புலிங்கம், அப்பர் சம்பந்தர், பாடல் பெற்ற ஸ்தலம். இங்கே அம்பாள் வந்து மாங்கல்யம் கொடுத்ததுனால அம்பாள் கையிலேயே இந்த தாலி கயிறு இருக்கும். திருமண ஆன பெண்கள் எல்லாம் அம்பாள்கிட்டேருந்து இந்த சரடை வாங்கி அம்பாள் சன்னதியில் கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். தீர்க்க சுமங்களை பிராப்தம் கொடுக்கறதா விசேஷம் இங்கே அம்பாள். இந்த கோவிலில் வந்து மரகதலிங்கம் உச்சி காலத்தில் தெய்வீகம் அபிஷேகம் உண்டு. அவாவா ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த மரகலிங்க அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இங்கே அகத்தியர் வழிபட்டதுனால இங்கே அகஸ்தீஸ்வரர்னு லிங்கம் இருக்கும். அந்த அகத்தியர் லிங்கத்துக்கு வந்து அமாவாசை அபிஷேகம் பண்ணுறது இந்த பித்ரு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். இந்த ஊருக்கு வரணும் அப்படின்னாக்கா ரயில் மார்க்கத்தில் வரணும் அப்படின்னாக்கா மயிலாடுதுறை டு கும்பகோணத்தை நடுப்புற ஆடுதுறையில் இறங்கி வரணும். பஸ்ஸில் வந்தாக்கா கும்பகோணம் வந்து வரலாம். இப்படி வந்தாக்கா திருப்பனந்தாள்லேருந்து 8 கிலோமீட்டர் இந்த கோவில்.